ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கமர்கட் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1¼ கப்பு தேங்காய் நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு திருவி வச்சுருக்கேன். 1¼ கப் இது. இது 2 கப்பு வெல்லம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இது 2 கப் இது. ஸ்டவ் மேலே இந்த ஒரு பேன் வச்சு அதில் இந்த வெல்லத்தை போட்டு 1¼ கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா உருக்கணும். இதை நல்லா உருகி வந்துச்சுன்னா, நல்லா லிக்விட் ஆகிடுச்சுன்னா பாருங்கள், நல்லா உருகணும். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும், நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டு இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்கோம் சொன்னால தேங்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த தேங்காய் வந்து 1¾ கப்பு இருக்கணும். 1¼ கப்புக்கு 2 கப்பு வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள், 1¼ கப்பு தேங்காய் துருவல் நல்லா இது வந்து லைட்டாக அடி வறுத்துக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரணுங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது, கட்டியே இல்லை பாருங்கள். இப்போ இந்த வெள்ளை தண்ணி எடுத்து நம்ம இந்த தேங்காய் துருவலில் லைட்டாக அப்படி வறுத்தோம்ல, அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கட்டியே இல்லை வெள்ளத்தில். ஸோ நான் இதை இந்த தேங்காய் துருவலில் அப்படியே ஊற்றிடுறேன். இந்த தேங்காய் துருவல் 1¾ கப் இருந்துச்சுன்னா வெல்லம் 2 கப்பு வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்க, அதாவது 1¼ கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம உருக்கிட்டு அதை எடுத்து இந்த தேங்காய் துருவலில் போட்டிருக்கோம் வெல்லத்தை. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். நல்லா அது நல்லா திக்காய் வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி சேர்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்கும் கமர்கட்டை. இங்கே பாருங்கள், நல்லா வெல்லம் தேங்காய் இந்த ஏலக்காய் பொடி நல்லா சேர்த்து நல்லா கிளறுங்க. பாருங்கள், தண்ணியாக இருக்குது. 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இதில் நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டால் தான் எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம்க்குமே டேஸ்ட்டுலாம் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். இது ஸ்வீட் ஐட்டம்னால நான் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ண. இப்போது நல்லா கொதிக்கட்டும், நல்லா திக்காய் வரணும். இப்போது அது வரைக்கும் நல்லா கிளறுங்க. இதை இங்கே பாருங்கள், நான் கரண்டி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஏன்னா நம்ம விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கரண்டி பக்கத்தில் வைக்கிறோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி பக்கத்தில் வச்சுடுங்க. இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வருது. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்லோ பண்ணிட்டேன். பக்கத்தில் வச்சுட்டு ஸ்லோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெல்லமாக இதாகும். ஸோ இந்த கமர்கட்டு செய்ய 1½ மணி நேரம் ஆகும், இல்லைனா மினிமம் 20 மினிட்ஸ் ஆகுது ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இதை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காயிட்டே வருது. அந்த லிக்விடு அந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிங்க பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக வருது. இது வந்து நல்லா ஒட்டி வரும். ஸோ அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க, அப்பப்போ கிளறுங்க. கரண்டியை பக்கத்தில் வைக்கும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டவ்வில் கிளறிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா நல்லா திக்காக ஒட்டி வரும். கன்சிஸ்டன்சி என்னென்னா, இது இந்த தேங்காய் துருவலில் இந்த வெள்ளம் அப்படி ஒரு பால் மாதிரி ஒன்றா சேர்ந்து வரும் கிளறிக்கிட்டே இருக்கும்போது. அப்படி வந்தால் தான் நம்ம ஆஃப் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒன்றும் தனியாகவே தான் இருக்குது, ஒட்டி வரல, பிரிஞ்சு வர்றதுனால அப்படி கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க கொஞ்சம் நேரம், 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள்.
இது பாருங்கள் நான் கிளறேன், எங்கேயாவது விடிய வந்திருக்கா பாருங்கள், நல்லா ஒட்டி ஒட்டி வருது பார்த்தீங்களா. இதுதான் சூப்பர் கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் ஒரு கொஞ்சம் கூட தண்ணியாகவே இல்லை, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டேன், ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன், அதை சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை பாருங்கள், நான் இதை எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கிறேன். பால் மாதிரி உருட்டிக்கிட்டு இதை பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நெய்யை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு பால் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம கமர்கட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்காய் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி துருவிக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி ஆகிடும் நம்ம வீட்டில். வெளியே போய் அந்த சிப்ஸு லே அது இதுன்னு சொல்லிட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டு ஜங்க்ஸ் ஃபுட்டு வாங்குறத விட நம்ம வீட்டிலே